மேல யாரு இருக்கா? அண்ணா எங்குமே இல்லண்ண. சரி வாங்கடா. இவ மட்டும் இங்க இருக்கான்னு தெரிஞ்சது பணமாக்கிடுவோம் போனோம். சரிங்க. ஏய் வாங்கடா. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கான். ஆமா. சரி நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? ஏய் என்னடி இப்படி கேக்குற? 1.5 வருஷத்துக்கு அப்புறம் என் புள்ள என்ன பாக்க வந்திருக்கான். அவன போய் ஏன் வந்த, எதுக்கு வந்தான்னு கேட்டுக்கிட்டு. சின்னவனே எப்படியா இருக்க? இப்பவாவது அம்மாவை பாக்கணும்னு தோணுச்சேயா? மா நான் ஒன்னும் உன்ன பாக்க வரல. வேணி உன் வீட்டுக்காரரை கூப்பிடு. என் வீட்டுக்காரர்? என்ன என்ன விஷயம்? அரவிந்த் உடனே ஹாஸ்பிடலுக்கு கிளம்பு. அதான் ஆஸ்பத்திரிக்கு வந்தான்ல. என்ன பேசணுமா? எல்லா சொத்தியும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு என்ன கையெழுத்து போட சொல்றாங்களா? ஆபரேஷனுக்கு முன்னால உன்னை பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. ப்ளீஸ் ஒரு மணி நேரமாவது வந்துட்டு போயேன். நான் வரமாட்டேன். மாமா போக வேணாம்னு சொன்னப்ப குதிச்சு குதிச்சுட்டு அடம் பிடிச்சிட்டு போனியே, இப்ப ஏன் போக மாட்டீய? முதல்ல போய் அம்மாவை பாருங்க. எனக்கு இஷ்டம் இல்ல, அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அரவிந்த் அப்படி சொல்லாத. அத்தை கிட்ட போய் இத சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. செத்தா சாவட்டும், நான் வரமாட்டேன். அரவிந்த் மாமா நில்லுங்க. ஐயோ நான் என்னதான் பண்றது? நம்புறேன் சின்னவனே.